முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சியை காலில் போட்டு மிதித்து நிறுவனங்களை அண்டை மாநிலங்களுக்கு விரட்டியவர் பழனிசாமி என்றும் சாடியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தை சுற்றுலா என்று விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சியை காலில் போட்டு மிதித்து வர விரும்பிய தொழில் நிறுவனங்களையும் அண்டை மாநிலங்களுக்கு விரட்டிவிட்டு ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் கடுமையாக சாடினார் ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்த பழனிசாமிக்கு திமுக ஆட்சி மீது புகார் கூற என்ன தகுதி இருக்கிறது என தமிழ்நாடை கேள்வி எழுப்புவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிய எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனையை முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை மறைக்க பேரணி புகார் அறிக்கை என விட்டு நீலிக்கண்ணீர் வடிகிறார் வடிக்கிறார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தை பற்றி அவதூறு பரப்பும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் தனது மகனும் அமைச்சரவை சகாக்களும் ஏன் வெளிநாடு சென்றார்கள் என்பதை விளக்குவாரா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் பழனிசாமி நடத்தியது உலகச் சுற்றுலா மாநாடு என்றும் அமைச்சர் விமர்சித்துள்ளார் அவதூறுகளை முதலீடுகளாக வைத்து அசிங்கமான அரசியல் செய்யாமல் இருப்பது நல்லது என தெரிவித்துள்ள அமைச்சர் அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டு காலம் சீரடைந்த நிர்வாகத்தை முதலமைச்சர் சீர்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பழனிசாமி பாணியிலேயே தாங்களும் பேசத் தொடங்கினால் ஒரு நாள் கூட அவர் நிம்மதியாக இருக்க முடியாது என்று எச்சரிக்க விரும்புவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்